சென்னை புளியந்தோப்பில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கும் KP Park குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் IIT நிபுணர்கள் குழுவினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பு கேசவ பிள்ளை பூங்கா குடியிருப்பில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சிமெண்ட் பூச்சிகளை தொட்டாலே உதிர்ந்துவிடும் நிலையில் இருக்கின்றன. கடந்த அதிமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் குடியிருப்புகளை கட்டியதே இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கையின் பேரில் தலைமைச் செயல் பொறியாளர் பத்மநாபன் தலைமையில் 11 பேர் கொண்ட சென்னை IIT குழுவினர் KP Park குடிசை மாற்று வாரிய வீடுகளில் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் கதவு, ஜன்னல் மற்றும் கட்டுமான பொருட்களை புகைப்படங்கள் எடுத்து அவற்றின் தரம் பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் நிபுணர் குழுவின் அறிக்கையை பொறுத்தே KP Park குடிசை மாற்று வாரிய வீடுகளில் தொடர்ந்து வசிப்பது பற்றி முடிவெடுக்க இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாமே சொல்லிட்டு தரவே இல்லை. அப்புறம் நாங்களாம் வந்துட்டோம். வந்து பார்த்தா வீடு ஒரு கொட்டி போய் கிடந்தது. அதெல்லாம் நாங்களே ஆள் வச்சு பூசிக்கணும். ரொம்ப நாள் வாடகை கட்ட முடியலன்னு நாங்கள் வந்துட்டோம். தண்ணி இல்லை, லிஃப்ட் இல்லை, எதுவுமே இல்லாத நாங்கள் வந்துட்டோம். வந்தாக்கா இங்கே யாருமே எதுவும் செய்ய மாட்டுறாங்க. இப்போ சொன்ன பிறகு தான் இப்போ வந்து பூசுகிறாங்க. என்னம்மா இருக்குது உங்கள் வீட்டில் பிரச்சனைன்றாங்க. தண்ணி தான் மெயின், தண்ணி லிஃப்ட்டு தான் வரணும். பில்டிங் நல்லா இருக்குது, நீங்கள் இருக்கலாம் அப்படின்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். நாங்கள் இதில் முடியாது, இல்லை இருக்க முடியாதுன்னா அது அவங்க தான் ஐயா எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து வேறு இடம் எங்கன்னா காட்டணும் எங்களுக்கு. இதனிடையே இந்த ஆய்வுப் பணிகள் மேலும் 10 நாட்களுக்கு தொடரும் என்று IIT வல்லுநர் குழுவினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் முடிவுகள் 3 வாரங்களில் வந்துவிடும் என்றும் அதன் பிறகு தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக IIT நிபுணர் குழுவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.